தாங்கேயும் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பவான். மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காக திமுக பக்கம் நடிகர் கமல்ஹாசன் சென்றது வேதனை அளிப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளார். கமல்ஹாசனை பொறுத்தவரை ஒரு முயற்சி எடுத்து பார்த்திருக்கார். திரும்ப வேறு வழி இல்ல, மறுபடியும் திமுகவிடம் சென்று சரணடைய வேண்டிய நிலைமை. காரணம், திமுக ஆதிக்கம் எல்லா பக்கம் இருக்கு சார், சினிமா துறையில் இருக்கு. அவங்க இல்லாம நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணிடுவீங்களா? இல்ல திமுக இல்லாம யாராச்சும் நமக்கு பணம் தான் கொடுத்துருவாங்களா ஒரு ப்ரொடியூசரா? ஆனா கமல்ஹாசன் அவர்களை போன்ற ஒரு பெரிய கலைஞன் திமுக கொடுக்கக்கூடிய ராஜ்யசபா சீட்ல தான் பாராளுமன்றத்திற்குள்ள செல்ல வேண்டும் என்பதே வேதனை அளிக்கிறது. அந்த கலைஞன் சரியான நிலைப்பாட்டில் இருந்திருந்தால், சரியான பக்கம் இருந்திருந்தால், நிச்சயமாக அவருக்கான அரசியல் வெகுமதிகள் எப்பொழுதே வந்திருக்கும். எடுத்தாலும் நடிகர்கள் தான் பேசணும், அந்த மனநிலையிலிருந்து முதல்ல வெளியே வரணும். நடிகர்கள் வந்து ஒரு சிறு வட்டத்துக்குள்ள வாழ்றாங்க, ஒரு சிறு வட்டத்திற்குள்ள ஒரு கட்டம் போட்டு, கட்டம் போட்ட கோடுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவ்வளவுதான். ஆனால் நடிகர்களை கொண்டு வந்து எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுத்து, அது தமிழக மக்களுடைய கருத்து, மக்கள் நினைக்கிறதே முட்டாள்தனம், அதுலேருந்து முதல்ல வெளியே வரணும். இன்னும் வருகின்ற காலத்தில் என்சிபி அதிகாரிகள் உள்ள போய் யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்களோ, இந்த ட்ரக்ஸ் மணி எங்கேயெல்லாம் போயிருக்கோ அதையெல்லாம் கண்டுபிடித்து தோலுரித்து தமிழக மக்கள் முன்னால் நிறுத்த வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் கூட தெய்வ தாட்சணியம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக மக்கள், இந்திய மக்கள் விரும்புகின்றார்கள். அவர் ராஜினாமா பண்ணதை அவர்கிட்ட கேட்கணும், அவர் என்ன மாமாவா மச்சானா? இல்லை, அவர் என் மாமாவா மச்சானா? நான் ஃபோன் பண்ணி ஏங்க மச்சான் ரிசைன் பண்ணீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையான மாமா மச்சான் கேட்க முடியல. அவர் யாரோ, நான் யாரோ? அவர் ஏன் ரிசைன் பண்ணார்? அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும், நான் எப்படி இதுக்கு பதில் சொல்ல முடியும்? இன்னைக்கு கனிமொழி அவர்களுக்கு அதே பாடத்தை சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். உங்கள் கன உலகத்தில் இருங்க, அப்பா பேர் வச்சு ஓட்டு வாங்குங்க, குடும்ப அரசியல் பண்ணுங்க. இங்க சாமானிய மனிதர்கள் கொதித்தெழுந்து கொண்டிருக்கின்றார். சாமானிய மனிதன் உங்களையெல்லாம் விரும்பல. சாமானிய மனிதர்களுக்கான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. அதனாலதான் மறுபடியும் சொல்றேன், மாற்றத்தை விரும்புறவங்க பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வாங்க. மையமெல்லாம் இல்லைங்க, மையம் இந்த லெப்ட் ரைட் எல்லாம் இல்லை. இன்னைக்கு லெப்ட் ரைட் மையம் எல்லாத்தினுடைய கலவையாக இருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. நம்மோடு வாருங்கள், எல்லோரும் சேர்ந்து மாற்றத்தை செய்வோம். தாங்கேயும் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பவான்.